أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة يأتيها رزقها رغدا من كل مكان فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون. صدق الله العظيم. الله جل شانه تعالى ஒரு ஊரை உதாரணம் காட்டுகிறான். கானத் ஆமினத்தன் முத்துமன்னத்தன், அமைதி பூங்கும் நகரமாக, நிம்மதியான நகரமாக அந்த ஊர் இருந்து வந்தது. யஅதீஹா ரிஸ்குஹா ரகதன், அந்த ஊருக்கான வாழ்வாதாரம் ரிஸ்குக்கும் பொருளாதாரமும் ஒவ்வொரு நாளும் பொழுதும் அதை அல்லாஹ் வழங்கி வந்தான். அவைகள் அவை அந்த நாட்டுக்கு நகரத்திற்கு வந்தன. மின் குல்லி மக்கானில், உலகின் எல்லா இடங்களில இருந்தும் வந்தன. ஃபகஃபரத் பி அன்உம் இல்லா, அந்த ஊர் மக்களோ அல்லாஹ் வழங்கி வந்த அந்த நியாமத்துகளை மறுத்தார்கள், நன்றி மறந்து விட்டார்கள். எனவே அல்லாஹு ஜல்லஷானு தாலா அந்த ஊராருக்கு பயம் மற்றும் பசி பட்டினியால் அவர்களை சோதித்தான். அந்த பசி பட்டினி என்னும் ஆடைகளை அவர்களுக்கு சுவைக்க செய்தான். விமாகானு இஸ்னாவுன், அவர்கள் நன்றி மறந்து நடந்து கொண்ட அந்த காரியத்தின் காரணமாக. சதகல்லாஹுல் அதீம். சூரத்து நஹல் என்ற அத்தியாயத்தினுடைய 112வது வசனம் இது. இந்த வசனத்தில் அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒரு ஊர் மக்கள் செய்துவிட்ட நன்றி மறந்த தன்மையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இந்த ஆயத்தில் குறிப்பிடப்படுகின்ற கரியத்தன் கானத்து ஆமினத்தன் முத்மஇன்னத்தன், ஒரு நிம்மதியான ஊர், அற்புதமான ஊர், எல்லா உலகத்தின் எல்லா பகுதிகளில் இருந்தும் உணவு வந்து செல்கிற ஊர் என்று எந்த ஊரை குறிப்பிடப்படுகிறது என்ற கருத்தில் பிரபலமான பெரும்பாலான விரிவுரையாளர்கள் இந்த ஆயத்து குறிப்பிடுகின்ற ஊர் மக்கமா நகரம் என்று குறிப்பிடுகிறார்கள். மக்கமா நகரத்து மக்களுக்கு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்து வைத்து விட்டு போன துஆவின் அடிப்படையில் அந்த ஊர் மக்களுக்கு நிறைய ரிஸ்கை அல்லாஹ் வழங்கின. உலகத்துல எந்த பூமிக்குமே அல்லாஹ் அப்படி ஒரு ரிஸ்கை தரல. ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரிதி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமு ஸலாத ஃபஜஅல் அஃஇதத மினன் நாஸி வர்ஸுக்ஹும் மின ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்களுக்கு உணவையும் பழங்களையும் கொடுன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துஆவினுடைய அடிப்படையில் உலகம் ஃபுல்லா சுத்தின ஆய்வாளர்கள் எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, மக்காவுல கிடைக்கிற பழம் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. மக்காவுல ஒரு பழம் கிடைக்கிறேன்னா வேற எங்கேயுமே கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஊர். உலகத்துல எந்த இடத்தில் எந்த பூமியில் எந்த பழம் விளைந்தாலும் அது மக்காவுல கிடைக்கும். வருசுகுஹும் மின ஸமராத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துஆ. அப்போ அல்லாஹு தஆலா தண்ணீர்லயும் அல்லாஹ் பஞ்ச வைக்கல, பழங்களையும் பஞ்ச வைக்கல, வாழ்வாதாரத்துல பஞ்ச வைக்கல. இத்தனைக்கும் அது ஒரு பாலைவனம். ஒரு பாலைவனத்துல போய் அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய ஒரு செழிப்பை அல்லாஹ் வைத்து விட்டான். ஆனால் இந்த ஆயத்தில் மக்கமா நகரத்துக்கு ஒரு பஞ்சம் வந்துச்சுன்னு சொல்றான். மக்கமா நகரத்து அத்தனை மக்களும் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம, குறைசிகள் எல்லாம் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம செத்து கிடக்கிற பிணங்களை சாப்பிட வேண்டிய அளவுக்கு ஒரு பஞ்சத்தை அல்லாஹ் உருவாக்கினான். ஏதாவது செத்த நாய் கிடந்து அதை சாப்பிடுவாங்க, பிணங்கள் கிடந்தால் அதை சாப்பிடுவார்கள். இப்படி ஒரு நிலையை, நஜீசுகள் கிடந்தால் அதை சாப்பிடுகிற அளவுக்கு அல்லாஹ் ஆக்கினான். 7 வருஷம் அப்படி கஷ்டப்பட்டாங்க. எப்போது என்ற இந்த ஆயத்திற்கு விரிவுரையாளர்கள் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹ் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரத்தை விட்டு மதீனமா நகரத்துக்கு போனதுக்கு பின்னால, மதீனா நகரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு உஹதுன்னு தொடர்ந்து இங்க தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பாருங்க, ஒரு கட்டம் வரைக்கும் அல்லாஹு தஆலா பொறுத்து இந்த ரசூலுடைய உம்மத்துக்கு படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அல்லாஹு தன் ஹபீபி மீது இருக்கிற பிரியத்தால் மக்காவை தண்டிச்சான். மக்காவை தண்டிக்கணுங்கிறது அல்லாஹோட நோக்கம் அல்ல. இப்போ மக்காவை தண்டிக்க வேண்டும் என்பது அல்லாஹுக்கு நோக்கம் அல்ல. ஏன்னா ரசூல்லாவுக்கு பிடிச்ச ஊர் மக்கா நகரம் தான், மதீனா நகரத்தை போல மக்கா நகரம் தான். ஒரு கட்டத்துல இந்த ஊர் மக்கள் எல்லாம் வெளியேற்றா விட்டா நான் இந்த ஊரை விட்டு பிரிஞ்சிருக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. மக்கா நகரத்தை விட்டு அவ்வளவு அற்புதமான ஊர், காபா இருக்கிற ஊர். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தொடர்ந்து தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சோடனே ஒரு கட்டத்தில் அல்லாஹு தஆலா அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் 7 வருஷம் கடுமையான பஞ்சத்துக்கு ஆளாக்கினார். சாப்பிடறதுக்கு வழி இல்லாமல் குறைசிகள் ஆளானார்கள். கடைசியாக
அந்த குறைசிகர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட வழி இல்லாம குழந்தைகள் முதியவர்கள் ஒவ்வொருவராக இறந்து இறந்து நட்ரோட்ல கிடந்து அடக்கம் செய்ய கூட வழி இல்லாம போச்சு. மக்கா நகரத்தில் அப்படி ஒரு கஷ்டம் வந்துச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை வந்த போது குறைசி தலைவர்கள்லாம் சேர்ந்து கடிதம் எழுதினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, என்ன மதீனாவுல இருந்து கொஞ்சம் சாப்பாடு வசதி கொடுங்கன்னு சொல்லி. நான் எந்த முகத்தை கொண்டு கேட்டாங்களோ தெரியல. இப்படியா அந்த எங்க கஷ்டத்துல போக்குறதுக்கு உங்களை விட்டா வேற ஆள் இல்லை, இப்போ எந்த அரசர்கள் எங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, அதனால நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்க நன்றி மறந்ததெல்லாம் இருக்கட்டும், பழச நினைச்சுக்காம எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு எழுதி அனுப்பினார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தாங்கன்னா ஊரை விட்டு துரத்தினது, குடலை போட்டது, ரோட்ல மண்ணை கூட்டி வச்சது, உள்ள போட்டு வச்சது, எல்லாத்தையும் தண்டிக்கணும்னு நினைச்சா கண்டுக்காம விட்டுருக்க முடியும். ஆனாலும் கூட எதிரியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கும் அவர்களையும் கண்ணியப்படுத்தி தான் உபகாரம் செஞ்சுதான் பழக்கம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே உடனே ஆர்டர் போட்டாங்க எந்தெந்த நாடுகள்ல இருந்து உணவுப் பொருள் இருக்கோ மதீனமா நகரத்துல விளைகிற பேரிச்சம்பழம் அது இது எல்லாத்தையும் கொடுத்து உடனடியாக பயணப் பொருட்களின் மூலம் வாகனத்தில் ஏற்றி அனுப்பி வச்சாங்க. நன்றி மறந்த மக்களுக்கும் கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றியோடு நடந்து கொண்டார்கள். போனா போட்டு நடந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அனுப்பினாங்க. ஆக இந்த ஆயத்தில் குறிப்பிடப்படுகிற இந்த நிம்மதியான ஊர், உலகம் முழுக்க பொருள் வந்து சேர்கிற ஊர், அது அந்த ஊர் மக்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செஞ்சாங்க. நன்றி மறந்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ் அவங்க மறந்த நன்றி முக்கியமா நன்றி என்ன தெரியுங்களா, ரசூலுல்லாஹ்வை மறந்தது அது. ஏன்னா அல்லாஹ் கொடுத்த நியமத்திலே பெரிய நியமத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமத்தை மறந்த காரணத்தால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஃபஅதாகஹுல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் கௌஃப், எங்கே முஸ்லிம்கள் தங்களை வென்றெடுத்து விடுவார்களோ என்று பயப்பட ஆரம்பிச்சாங்க. சாப்பாடு பட்டினியில நாங்கள் எல்லாருமே இறந்து போயிடுவோம், மக்கா முழுக்க பிணங்களாக ஆயிடுவோம் என்று அவர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள் என்பதாக இந்த ஆயத்தின் கீழே விளக்க உரையாளர்கள் விரிவுரையில் விளக்கம் தருகிறார்கள். வேறு சில முஃபஸிரீன்கள் இந்த ஆயத்தில் மக்கமா நகரத்தை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருந்தாலும் உலகில் எந்த ஊர் மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நாமத்துக்கு மாற்றம் செய்கிறாங்களோ அந்த ஊரெல்லாம் அப்படித்தான் பஞ்சத்தில் போடுவோம். ஒரு ஊர் பஞ்சத்தில் பாதிக்கப்படுதுன்னு சொன்னா அது ஏதோ கொஞ்ச நாள் உடனடியாக அதுக்கு அடுத்து ஒரு ரிலீஃப் ஆகுது, நிவாரணம் கிடைக்குதுன்னா வேறு. காலங்காலமா அந்த ஊரை தண்டிக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த ஊரார் நன்றி மறந்து நடக்கிறாங்கன்னு பொருளாகும். அது ஊர் மக்களுக்கும் பொருந்தும், ஒரு தனி மனிதனுக்கும் பொருந்தும் என்று சொல்கிறார்கள் முஃபஸிரீன்கள். ரயீசுல் முஃபஸிரீன் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கியாமத்து வரை வருகின்ற எந்த ஊரை சார்ந்தவராக இருக்கட்டும், எந்த மனிதராக இருக்கட்டும், எந்த ஊராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் அல்லாஹ் அந்த ஊருக்கென்று ஒரு செழிப்பை வச்சிருந்தா ஒரு நியமத்தை கொடுத்தா அந்த நியமத்தை அவர்கள் மறந்தால் அல்லது அதற்கு நன்றி மறந்து அதை தவறாக பயன்படுத்த துவங்கினால் அல்லாஹ் கொடுத்த அருளை துஷ்பிரயோகம் செய்ய துவங்கினால் அல்லாஹ் கட்டாயம் அந்த ஊர் மக்களை பசியை கொண்டோ பட்டினியை கொண்டோ அல்லது வேறு ஏதாவது பொருளாதார தடையை வேறு நாடுகள் எதுவும் தராத மாதிரி வச்சோ ஏதாவது ஒன்றை கொண்டு அல்லாஹ் சோதித்து பார்ப்பான் என்பதாக விளக்கம் தருகிறார்கள். குர்ஆனுடைய ஆயத்தையும் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹ் அதற்கு ஆதாரமாக காட்டுகிறார்கள், மா யஃபலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷக்கர்த்தும், கட்டாயம் அடியார்கள் நீங்க நன்றியோடு நடந்துகிட்டா உங்களை கண்டிப்பா தண்டிக்கவே மாட்டேன்னு வாக்குறுதி தரான் அல்லாஹ். குர்ஆனுடைய வேறொரு ஊரை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். சபா என்று ஒரு சூரா இருக்கு, சூரத்து சபா, சபா என்ற ஒரு ஊர் அவ்வளவு செழிப்பான ஊராக அல்லாஹ் வச்சிருந்தான். மற்ற ஊருக்கு எதுக்குமே கிடைக்காத ஒரு விளைச்சல் செழிப்பு எந்த அளவுக்குன்னா, இன்னைக்கு தான் வந்து ஒரு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல தான் ஒரு மலையிலிருந்து அருவியிலிருந்து வர்ற தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு டேம் கட்டணும் நம்ம யோசிக்கிறோம். இது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமுதாயம். அந்த சபா நாட்டு மக்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவாற்றலை கொடுத்திருந்தார் என்றால் மலையிலிருந்து அங்கிருந்து வடிகிறத வந்து தேக்கி வைக்கிறதுக்கு ஒரு டேம் கட்டணும்னு அப்பவே பிளான் பண்ணாங்க. ஒரு டேம் கட்டுறாங்க, அப்போ அவர்களுடைய அந்த அடிப்படையில் மண்களை எல்லாம் குவித்து வைத்து ஒரு டேம் கட்டுறாங்க. அந்த டேமின் மூலமாக தண்ணீர் சேமிக்க வைக்கப்படுகிறது. குர்ஆனில் அதற்கு சைரல் அரிம் என்ற ஒரு வார்த்தை அரபிலே பயன்படுத்துகிறான். சூரத்து சபாவினுடைய 16வது வசனத்தில் லகத் கான லி சபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயத்துல், அவர்களுக்கு வலதுபுறம் இடதுபுறம் அந்த ஊர்ல ஒரு பெரிய தனிச்சிறப்பு என்னன்னு சொன்னா, ஊர்ல போகிற பக்கமெல்லாம் ரோட்ல பாதையில வலது பக்கம் பார்த்தாலும் பச்சை பசேல் என்று இருக்கும், இடதுபுறம் பார்த்தாலும் பச்சை பசேல் என்று செடிகளும் கொடிகளும் மரங்களும் பழங்களும் வளர்ந்திருக்கும். எந்த அளவுக்கு என்றால் ரோட்ல போறவங்களை தலையில வந்து முட்டி முட்டி இடிக்கிற மாதிரி பழங்கள் வளர்ந்து கிடக்கும், யாரும் பறிக்க ஆளு கிடையாது, அவ்வளவு அல்லாஹ் கொடுத்திருந்தான். குலூ மின் ரிஸ்க் ரப்பிக்கும் பஷ்குருல, அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, நான் கொடுத்த உணவுகளை நல்லா சாப்பிடுங்க, பஷ்குருல அதுக்கு நன்றி சொல்லுங்க, நான் கொடுத்தா ஒன்று பாருங்க என்று அல்லாஹ் கொடுத்திருந்து அந்த ஊருக்கு சொல்கிறான். பல்தத்துன் தயீபா, மிக அற்புதமான ஊர், மிக அழகான ஊர் என்று அல்லாஹ் சொன்னான்.
வரப்புன் கஃபூர். அவங்க ஒரு கால் சில நேரங்களில் நன்றி மறந்தால் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மன்னிப்பான ரப்பு என்று அல்லாஹ் பேசுகிறான். ஆனாலும் கூட ஒரு ஒரு கட்டத்தில் ஃபஅரது, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்தை கொஞ்சம் கூட மதிக்காம புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. ஃபஅரிசன்னா அலைஹிம் சைரல் அரிமி வபத்தல்னாஹும் பி ஜன்னத்தைஹிம் ஜன்னத்தைனி தவாத்தை உக்ரின் ஹம்தின் வாசிரின் ஷைஇம் மின் சித்ரின் கலீல். சுருக்கமாக சொல்ல போனால், அவர்கள் நன்றி மறந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல் நன்றி கட்டத்தனமாக நடக்க துவங்கிய போது ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ் அந்த ஊர் மக்களை கண்டிப்பதற்காக வேண்டி குருட்டு எலிகளை அல்லாஹ் அனுப்பினான். எலிக்கு கண்ணு குருடான எலி. அந்த எலிகள் என்ன செஞ்சா, அவங்க கட்டி வச்ச மணல் மேடுகளை போல டேம் கட்டியிருந்தாங்க பாருங்க, அதை கொறிச்சு 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 ஆயிரக்கணக்கான எலிகள் கொறிச்சு என்னாகும், கொறிச்சு 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 அந்த தண்ணீருடைய துவாரங்கள்லாம் ஓபன் ஆயிடுச்சு. அவர்கள் சேமித்து வைத்திருந்த அந்த அந்த தோட்டங்கள் அத்தனையினையும் தண்ணீர் நிரம்பி போய் வெள்ளம் அதிகமாக உச்சகட்டமாக வெள்ளம் வந்து அந்த ஊரே உடுக்க அழிஞ்சு போகுது. டேம்ல வச்சிருந்த தண்ணி எல்லாம் அந்த சின்ன சின்ன துவாரங்கள் வழியே ஒரு எலியை கொண்டு ஊரே எல்லாம் அழிக்கிறான் பாருங்க. குருட்டு எலிகளாம் அந்த எலியை கூட இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு சொல்றாங்க. அப்படி அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை நியமத்தையும் ஒன்றுமில்லாமல் போனது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தெளிவுபடுத்துகிறான் குர்ஆனில். இப்படி ஒரு சில ஊர்களை குறித்து அல்லாஹ் அந்த ஊருக்கு வழங்கிய ரசூல், அந்த ஊருக்கு வழங்கிய செழிப்பை அவர்கள் கண்டுகொள்ளாத பட்சத்தில் அல்லாஹ் அந்த ஊரார் மக்கள் அத்தனை அப்படி இருந்தும் கூட ஒன்று ரெண்டு பேர் நல்லவங்க இருந்திருக்கலாம்ல, ஆனா அப்படி கண்டுகளை பாருங்க, மொத்தமே அல்லாஹ் அழிச்சுதான் பாருங்க. ஏனென்றால் நன்றி மறந்து நடக்கிற நபர்கள் பெரும்பான்மையாகி போனா அப்படி தண்டிப்பான்லாம். ஒரு கால் அதுல நல்லவங்க இருந்திருந்தா அவர்களுக்கு மறுமையில வேற கூடி கொடுப்பானே ஒழிய அழிக்கப்படுமோ மொத்தமா தான் அல்லாஹ் அழிப்பான், அல்லது வேறு சில ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துவான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த வரைக்கும் பஞ்ச வரல பாருங்க. மேற்குறிப்பிட்ட ஆயத்தின் அடிப்படையில் மக்காவில் இருந்து நல்லவங்க எல்லாம் வெளியில தள்ளினதுக்கு பின்னாடி பஞ்சத்தை கொடுக்கறாங்க. மக்காவில் இருந்த வரைக்கும் ஏன் பஞ்சம் வரலன்னா, ரசூல்லா இருந்தனால பஞ்சத்தை அல்லாஹ் கொடுக்கல. இப்படி ரசூல் என்ற ரஹமத்து மதீனாவுக்கு போயிட்டதுனால அல்லாஹு தஆலா அந்த பஞ்சத்தை கொடுத்து சோதித்து பார்த்தான். பிறகு ரசூல் சல்லாஹு காலடித்தடம் ஃபத்ஹு மக்காவின் போது வந்த போது திரும்பவும் பழையபடி அல்லாஹுடைய ரஹமத்தை அல்லாஹ் தர ஆரம்பித்து விட்டான் அன்று முதல் இன்று வரை. ஆக சுருக்கம் என்னவென்றால், அல்லாஹுவை நன்றி மறந்து வாழுகிற எந்த அடியானையும் அல்லாஹு தஆலா இந்த உலகில் வாழும் காலத்தில் ஒன்று சோதித்து பார்ப்பான், அல்லது கொடுத்ததை பிடுங்கிடுவான். ஒன்று கொடுத்ததை அல்லாஹ் பிடுங்கிடுவான் என்பதாக விளக்கம் தருகிறார்கள். சுக்ரு ஏதாவது ஒரு வகையில் நன்றி செலுத்தியாக வேண்டும். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், ஒன்னு நாவால் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வாயாலாவது சொல்லிட்டு கிடக்கணும், அல்லது மனசால் இதை கொடுத்தது அல்லான்னு மனசை நினைச்சு பார்க்கணும், அல்லது உடலால் நன்றி செலுத்த வேண்டும். தொழுகைங்கிறது ஒரு நன்றிக்கான கடமை தானே, நோன்பு வைக்கிறதுங்கிறது நன்றிக்கான கடமை. உடலால் பொருளால் நன்றி செலுத்தியாக வேண்டும், அல்லது நாவால் நன்றி செலுத்தியாக வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் மனசுல அல்லாஹ் இதை கொடுத்தான் அப்படின்னு மனசை நினைச்சாவது பார்த்தா போதும், வாயளவு சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை. இப்படி அந்த ஞாமத்தை மதிக்க துவங்கினாலே போதும். ஞாமத்தை மதிப்பது சுக்குர் செய்வது வாஜிப் என்று சொல்கிறார்கள். சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் ஒரு மூச்சுக்கு ரெண்டு சுக்குர் செய்யணுமா, வாஜிப் என்கிறார்கள். ஒரு மூச்சு உள்ள போதுனா உள்ள போக வச்சது ஒரு சுக்குர், வெளியில வர வச்சது ஒரு சுக்குர் இல்லையா, போனது அப்படி நிறுத்தி வச்சுட்டா என்னாகிறது. அப்போ ஒரு மூச்சுக்கு இரண்டு சுக்குர் செய்வது வாஜிப் என்கிறார்கள், அது வாஜிப், கட்டாயம் செய்ய வேண்டிய அமல் என்பதாக விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள். இப்னு கையும் ஜௌசி போன்ற மார்க்க மேதைகள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் ஒரு நாளைக்கு 24,000 மூச்சுக்கள் உள்ளே போகிறது வருகிறது, 24,000 மூச்சு உள்ள போகுது வருது. அப்போ ஒரு மூச்சுக்கு ஒரு சுக்குர்னா 24,000 சுக்குர் அல்லவா நாம செய்யணும். அப்ப கணக்கு போட்டு பார்த்தா கணக்கிலடங்காத அளவுக்கு சுக்குர் செய்யவே முடியாது. ஒரு கட்டத்தில் யோசிச்சு பார்த்தா ஏனென்றால் சாப்பாடு நம்ம இஷ்டப்பட்டா சாப்பிடலாம் சாப்பிடாம இருக்கலாம், தண்ணி நம்ம இஷ்டப்பட்டா குடிக்கலாம் கொஞ்ச நேரம் குடிக்காம இருக்கலாம், மூச்சு அப்படி நம்ம இஷ்டப்பட்டா இழுத்துக்கலாம் அப்படி அப்படின்னு நல்லா வைக்கலையே, அவ நம்ம உங்க இஷ்டப்படி நீங்க எடுத்துக்கங்கன்னு விட்டா வாரம் பூரா நிமிஷம் பூரா மூச்சு எடுத்துட்டே தான் இருக்க முடியும் இல்லையா. அதை அல்லாவா பொறுப்படுத்திக்கிட்டான், தூங்கும் போது நம்ம மூச்சு எடுத்துட்டு தூங்கவே முடியாது. ஓ நம்ம கொடுத்த ஞாபகத்தை புரியறதுக்கு கதிர ஞாபகத்தை பாத சவான்னு சொல்லுவாங்க அரபுல, அதாவது நிழலோட அருமை வெயிலுக்கு போனாதானே தெரியும்னு சொல்லி. ஒரு மூச்சு அடைச்ச ஆஸ்துமா வந்தவங்களை பாருங்க, அவன் சக்கராத்துல படுற கஷ்டப்படுவாங்க குளிர் காலத்துல பண்றாங்க இல்லையா. அப்போ அந்த ஞாபகத்தோட அருமை அது இல்லாதவர்களுக்கு அதை இழந்து தவிப்பவர்களை வச்சுதான் நான் புரிஞ்சுக்க முடியும். ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அடியானுக்கு 24,000 மூச்சுக்கு ஞாபகத்தை சொல்லணும்னு செய்ய முடியாது. எனவே அதுல பல பேர் அதுல வீக்னஸ் பாயிண்ட் ஆயிடுறாங்க. எனவே குர்ஆனில் அல்லாஹு சொல்கிறான், கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், நன்றி செய்யற அடியார்கள் என்னுடைய அடியார்கள் ரொம்ப கம்மியான பேர் தான் ஷுக்குர் செய்யறாங்க. என்ன நினைச்சு பாக்குறது, என்ன நன்றியோடு பாக்குறவங்க ரொம்ப கம்மியான நபர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான்.
தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சில செல்வத்தினுடைய பொருளாதாரத்தின் வசதி வாய்ப்புகளை திறந்துவிட்டு குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், தாவூதும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தினர்களே நீங்கள் நீங்க நிறைய நன்றி செய்யுங்க. வேற யாருக்கும் நியமத்துக்கு இந்த அளவு கொடுக்கல, உங்களுக்கு இரும்ப தொட்டா கூட வளைஞ்சு போ நெறியற அளவுக்கு மாவை பெசையற மாதிரி உங்களுக்கு வசதி வாய்ப்பு கொடுத்தேன் நான், அதனால நீங்க நன்றி செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்படி அல்லாஹ் சொன்னான், உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யாருலாம் நீ கொடுத்ததுக்கு நான் எவ்வளவுதான் நன்றி செலுத்துறேன், என்னால புரியவே முடியலன்னு சொன்னாங்க. உடனே அல்லாஹு ஜல்லஷானு தால திரும்ப வகி அறிவித்தான், அல் ஆன சக்கர்த்தனி யா தாவூத், இப்பதான் நீங்க நன்றியே செலுத்திருக்கீங்கன்னு சொன்னான். நன்றி செலுத்துறேன்னா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா 1000 2000 சொல்றதல்ல, என்னால செய்ய முடியாது ரப்பேன் மனசால இயலாமை வெளிப்படுத்துறான் பாருங்க, அதுதான் சுக்ருன்னு சொன்னான் அல்ல, அதுதான் சுக்ரு என்பதாக ஆயத்தின் கால விரிவுரையாளர்கள் விளக்கம் தந்தார்கள். ஆக சுருக்கம் என்னவென்றால், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் வழங்கிய ஞாமத்துகளை மனதில் கொண்டு ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லா என்று ஒளிந்து விட்டாலே அது பெரிய துவாதான். யாரா இதை நீ இவ்வளவு கொடுத்த, இதை அதிகப்படுத்தி கொடுன்னு வாய் திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லையா. ஒருத்தனுக்கு அல்லாஹ் பணத்தை காசை கொடுத்தான், ஒருத்தனுக்கு பிள்ளையை கொடுத்தான், நீ இவ்வளவு கொடுத்தறப்பே அப்படின்னு வாய் திறந்து மனசால் நினைச்சாலும் வாய் திறந்து சொல்லிட்டாலே அது துவாதான். அஃலலு திக்ரி லா இலாஹ இல்லல்லா, அஃலலு துஆ அல்ஹம்துலில்லா, திக்ரில் சிறந்தது லா இலாஹ இல்லல்லா, துஆவில் சிறந்தது அல்ஹம்துலில்லா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கொடுப்பாயாக அதை கொடுப்பாயாக வாயை திறக்கணும் அவசியம் இல்லை, நீ இதை கொடுத்த நீ அதை கொடுத்தேன்னு சொன்னாலே போதும், அல்லாஹ் சந்தோஷம் வந்துடும். அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தைக்கு விளக்கம் தரும்போது, அல்ஹம்துலில்லா தம்லவுல் மீசான், தம்லவு மாபைன சம, வானம் பூமிக்கு மத்தியில் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு இடையா தெரியும் நமக்கு, எத்தனை கிலோமீட்டர் தொலை தூரம் தெரியாது. அப்ப ஒரு அடியான் எனக்கு கொடுத்தது எல்லாம் எவ்வளோன்னு சொல்லி ஒரு நாள் யோசிச்சு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா அவன் கணக்கிடங்காத இவ்வளவு கொடுத்துக்கிறையா இல்ல, எனக்கு உனக்கு என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு மனசு நினைச்சு அல்ஹம்துலில்லான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா, அந்த அல்ஹம்துலில்லாங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் எவ்வளவு நன்மை தருவானா. புகாரியுடைய ஹதீஸ் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தம்லவு மா பைன சமாவாத்தி வல்லார்த், வானம் மற்றும் பூமிக்கு மத்தியில எவ்வளவு இடம் இருக்கு அவ்வளோ கேப்பையும் அல்லாஹ் நன்மையை கொண்டு அடைச்சிருவான், அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அவ்வளவு பெரிய வாய்ப்பு அல்லாஹ் தருகிறான். அதனால ஒவ்வொரு நிலைகளையும் கவனித்து நன்றி சொல்றதா இருந்தா கணக்கிலே வராது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கத்து கொடுத்தாங்க, அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலைகளிலும் என் ரப்புக்கு நான் நன்றி செலுத்துறேன், அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்பதாக. வஊது பில்லாஹி மின் ஹாலி அஹலின்னார், நரகவாதியின் நிலையை விட்டும் நான் பாதுகாப்பு தருவேன். ஒரு தடவை சொல்லிக்கோங்க, அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் வஊது பில்லாஹி மின் ஹாலி அஹலின்னார், நரகவாதிகளுடைய நிலையை விட்டும் நான் பாதுகாப்பு தருகிறேன், நல்ல ஒவ்வொரு நிலையிலும் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேன், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த ஏனென்றால் நன்றி செலுத்துகிற அடியார்கள் அத்தனை பேரும் சொர்க்கவாசிகள், நன்றி செலுத்த அத்தனை பேரும் சொர்க்கவாசிகள், நன்றி மறந்த அத்தனை பேரும் நரகவாசிகள். இந்த வார்த்தையினுடைய துஆவினுடைய கருவை முஹத்தீஸின் விளக்கம் தரும்போது, யாரெல்லாம் நன்றி செலுத்தினாலும் அத்தனை பேருமே சொர்க்கவாசிகள். சொர்க்கவாசிகள் அதிகமா அல்ஹம்துலில்லா 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 சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க இந்த உலகத்தை வாழ்ற காலத்தில் அவங்க அல்லாஹ் கொடுக்குற அந்த அருளை எல்லாம் நினைச்சு நினைச்சு அப்படியே அல்ஹம்துலில்லா 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 அல்ஹம்துலில்லான்னு சொல்லி 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 பழகி கடைசியில் அவர்கள் சொர்க்கத்துக்கு போகும் போதும் அந்த பாதையின் போதும் அல்ஹம்துலில்லாவைத்தான் அதிகம் சொல்லுவாங்க என்று குர்ஆன்ல சொல்றோம். சொர்க்கவாதிகள் 5 சந்தர்ப்பத்தில் அவர்களை அறியாமலேயே அந்த அல்ஹம்துலில்லாவை சொல்வார்கள். ஒன்னு புரிஞ்சு சொல்றது ஒன்னு இருக்கு, அவங்க அவங்களை அறியாமல் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாயில வர்றது ஒன்று, ஆட்டோமேட்டிக்கா 5 சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய வாயில இருந்து அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தை வரும் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், முதலாவது மஹஷர் பெருவெளியில நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் கலந்து நிப்பாங்க பாருங்க, அப்போ அல்லாஹு தஆலா சொல்லும், வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்க எல்லாம் பிரிஞ்சு போங்க, நல்லா பிரிப்பான் பாருங்க, பிரிச்ச உடனே நல்லவங்க எல்லாம் தனியா கிடப்பாங்க பாருங்க, அல்ஹம்துலில்லா அப்பதான் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் லாலிமீன், அநியாயக்கார கூட்டத்தை விட்டு எங்களை அல்லாஹ் பிரிச்சானே, எங்களை பாதுகாத்தேன், அல்லாஹுக்கு எல்லா போகணும்னு அவங்களை அறியாமலே அந்த வார்த்தை சொல்லுவாங்க. இரண்டாவது சந்தர்ப்பமாக சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை எல்லாரும் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும், கடந்து போகும்போது பல பேர் கீழே விழுவார்கள், பல பேர் அதை கடந்து போவாங்க பாருங்க, கடந்து போன உடனே அல்லாஹ் அந்த வார்த்தை சொல்வார்கள், வகாலு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா, இதை கடப்பதற்கு எங்களுக்கு வழிகாட்டி அல்லாஹுக்கு எல்லா புகழும், வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ், அல்லாஹ் மட்டும் இந்த பாலத்தை கடக்கிறதுக்கு எங்களை வழி காட்டலைன்னா கட்டாயம் நாங்கள் வழியை பெற்றிருக்கவே மாட்டோம் என்று அவர்கள் சொல்வார்கள் இரண்டாவது சந்தர்ப்பம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. மூணாவது சந்தர்ப்பம், சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போய் உங்க சொர்க்கம் இதான் உங்க சொர்க்கம் அதுதான் அவங்களுக்கு அடையாளம் காட்டப்படும் பாருங்க,
ஏழா 70,000 மலக்குகள் அவங்களை புடைசூல அழைச்சிட்டு போய் சொர்க்கத்தோட கதவை திறந்து அவங்களுக்கு வாசல் இந்த பக்கம் வாங்க அந்த பக்கம் வாங்க அழைப்பு கொடுக்கப்படும் பாருங்க. அது அப்போ சொல்லுவாங்கன்னா குர்ஆனுடைய சூரத்து ஜுமரில் அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி லதி சதகனா வஅதா வ அவரஸனல் அர்த். எந்த பூமியை அல்லாஹ் இங்கே சொந்தமாக்கி கொடுத்தானோ, அதே போல எந்த வாக்குறுதியை அல்லாஹ் எங்களுக்கு உண்மையாக காட்டி கொடுத்தானோ அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று சொல்வார்கள். சொர்க்கத்திற்கு சென்ற பின்னாலும் கூட அவர் அவருடைய இடத்திற்கு சென்ற பின்னால் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்தை அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க பாருங்க. அப்ப கவலையே இல்லாமல் போயிடும் பாருங்க. அந்த கவலையை இல்லாமல் போன போது பிறகும் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வாங்க. அல்ஹம்துலில்லாஹி சூரத்து ஃபாத்திரில் அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி லதி அஸ்ஹப அன்னல் ஹசன், எங்களை விட்டு ஒரு கவலையை கூட இல்லாமல் போக்கி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இன்ன ரப்பன லகஃபூருன் ஷக்கூர், எங்களுடைய ரப்பு நன்றியை ஏற்றுக்கொண்ட நல்லடியான், நன்றியை ஏற்றுக்கொண்ட நல்ல ரப்பு, மன்னிக்க கூடியவர் என்று அவர்கள் சொல்வார்கள். பிறகு கடைசியா ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் எப்ப சொல்லுவாங்கன்னா, அந்த ஞாபகத்தை அனுபவிச்சிருக்கும் அல்லாஹ் தன்னை காண்பிப்பான் பாருங்க. காண்பித்த உடனே சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் பார்க்கத்தான் இவ்வளவு நாங்க ஆசைப்பட்டோம், அது கிடைச்சு போச்சே என்பதாக சொல்லி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்வார்கள். ஆக சொர்க்கவாசிகள் ஐந்து சந்தர்ப்பத்தில் அவர்களை அறியாமலேயே இந்த உலகில் வாழும் காலத்தில் எந்த வார்த்தை அதிகம் மொழிந்தார்களோ அந்த நன்றிக்கான வார்த்தையை அல்லாஹ் அங்கே மொழிய வைத்திருவோம் அவர்களை அறியாமலேயே என்பதாக விரிவுரையாளர்கள் இந்த ஆயத்தின் கீழே விளக்கம் தருகிறார்கள். ஆக சுருக்கம், அல்லாஹ் தந்த பொருளுக்கான நன்றியை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் நன்றியோடு நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது வாஜிப் என்பதாக சில முஃபஸ்ஸிரீன்கள் அது ஃபர்து என்பதாகவே குறிப்பிடுகிறார்கள். அந்த ஞாபகத்துக்களை நம்ம கணக்கிலேயே கொண்டு வர முடியாது. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நன்றி செலுத்தும் போது முக்கியமான அம்சம் நன்றிங்கிறது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அம்சம் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் என்று வாயால சொல்றது, நினைச்சு பாக்குறது. இன்னொன்னு பிறருக்கு கிடைக்காத நமக்கு கொடுத்தா நினைச்சு பார்த்தா அதுவும் சுக்ரு தான். ஒன்னு அல்லாஹ் ஒன்னு ஞாபகத்தை கொடுத்தான், அது அற்பமா பார்த்தா அது நன்றி மறந்தா போயிடும். கொடுக்கலையேன்னு சொல்றது அல்ல, ஒரு தான் கடை வச்சுக்கிறான் சொல்லுவாங்க, ஒரு கடை வச்சிருக்கான், லட்சக்கணக்கான ரூபாய் டிஸ்பிளே பண்ணி கஷ்டப்பட்டு கடை வச்சு அன்னைக்கு பார்த்து வியாபாரம் 100 ரூபாய்க்கு தான் நடந்துச்சு, 100 ரூபா தான் கிடைச்சா அப்படின்னு சொன்ன நன்றி மறந்த வார்த்தை. இதுக்கே அல்லா தண்டிச்சிருவான், பல நாட்கள் வியாபாரம் கூட இல்லாமல் கூட ஆக்கலாம், அல்லா காப்பாற்றுவான். அப்போ ஒரு ஒரு நான் 100 ரூபாய்க்கு கூட தகுதி இல்லை, இதையாவது என் ரப்பு கொடுத்தானு பார்த்தா முடிஞ்சு போச்சு, சுக்குர் ஆயிரும். சுக்குர் என்று சொன்னா நான் இது கூட தகுதி இல்லை, எனக்கு இதையாவது கொடுத்தானு என்று பார்க்க வேண்டும். அப்படித்தான் நபிமாகுடைய சுக்குரை பற்றி குரான்ல சொல்லும் போது நன்றியை எப்படி அவர்கள் செலுத்தினார்கள் என்பதை குறித்து குர்ஆன்ல சொல்றான். நூஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சமுதாய மக்கள் கல்லால் அடிச்சு 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 நடுரோட்டை நிக்க வச்சு சுத்தி அடிச்சா 4 மூலையிலிருந்து கல்லு வந்து அந்த கல்லெல்லாம் குவிஞ்சு போய் கழுத்து மட்டும்தான் வெளியில தெரியும், அந்த அளவு கல்லால் அடிப்பாங்க. அவ்வளவும் ஒரு நாள் அடிவாங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்க 950 வருஷம் இப்படிதான் கஷ்டப்பட்டாங்க. இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில மலக்குகளை எல்லாம் அனுப்பி வச்சு கல்லெல்லாம் ஒதுக்கி அவங்கள எல்லாம் தூக்கி வீட்டுக்கு அனுப்பிப்பான் பாருங்க. அப்ப கூட அவங்க சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி லதி நஜ்ஜானா மினல் கௌமில் லாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்ன காப்பாத்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் போடும். என்ன அடி வாங்கிட்டு எவ்வளவு கஷ்டத்தை வாங்கிக்கிட்டு கல்லால் அடிபட்டு தலைய மட்டும் விட்டு வச்சானே அல்லாஹ் அப்படிங்கறதுக்காக சுக்ரு செஞ்சாங்க. ஒரு கால் அந்த கல்லெல்லாம் குவிஞ்சு போய் கபிரிஸ்தான் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கிறது, அப்படி இல்லாம தலைய மட்டும் அந்த எதிரிகள் தாக்காம விட்டு வச்சானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் போடும். அப்ப பாருங்க எவ்வளவு சோதனை வந்த பின்னாடியும் கூட ஒரு கஷ்டமே வந்து கையே போனா கூட கைதானே போச்சு, உயிர் அல்லாஹ் ஹயாத்தாக்கி வச்சு, அப்படிதான் நம்ம யோசிக்கணும். நம்ம இதுதான் சுக்ருடைய அடிப்படை. ஓ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க 90 வருஷம் பிள்ளை இல்லாம போச்சுங்கிறத பத்தி யோசிக்கல, இந்த வயோதிகமான காலத்திலேயாவது பிள்ளைய கொடுத்தானே, அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக், இவ்வளவு வயசான காலத்துல கூட எனக்கு பிள்ளை இஸ்மாயில் இஸ்ஹாக கொடுத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொன்னார்கள். ஆக சுலைமான் அலி இஸ்லாம் தாவூத் அலி இஸ்லாம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி லதி ஃபத்தலனா அலா கதீரி மின் இபாதில் முஃமினீன், முஃமினான எத்தனையோ அடியார்களுக்கு கிடைக்காத ஒரு தனிச்சிறப்பாக ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து எங்களை கண்ணியப்படுத்தின அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொன்னார்கள். ஆக சுருக்கம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் பல சோதனைகளை கொடுத்தாலும் ஒன்னு கூட்டி கொடுத்தாலும் குறைச்சு கொடுத்தாலும் தன்னை விட கீழே உள்ளவங்களை பார்த்து இதையாவது என் ரப்பு கொடுத்தானே என்பதாக ஒரு அடியான் மனதால் தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டாலே சுக்ராயிடும், தன்னை மனதால ஆறுதல் படுத்தி கொண்டாலே இதெல்லாம் கிடைக்கலையே நினைச்சாலே அது நன்றி மறந்தா போயிடும். நம்ம ஸ்டேட் நம்ம ஸ்டேஜ்ல உள்ளவங்களை பார்க்காம நம்மளோட கீழே உள்ள ஸ்டேஜ்ல பார்த்து இதுக்கு நான் பரவாயில்ல நினைச்ச பாருங்க, அதே சுக்ரு தான். நம்மளோட மேல உள்ளவங்களை பார்த்து அது கிடைக்கலையே நினைச்சா நன்றி மறந்தா போயிடும், அதுக்கே எல்லாம் தண்டிச்சிருவோம். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றி அல்புரிவானாக. அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இந்த ஆயத்தில் குறிப்பிட்டதை போல நன்றியுள்ள அடியார்களாக, அல்லாஹுவை நன்றி மறந்து கோபத்திற்கு ஆளான அந்த அடியார்களை போல் அல்லாமல்
எல்லா நிலைகளிலேயும் சொர்க்கவாதிகளின் அடையாளமான எதை கொடுத்தாலும் அது என் ரப்பு கொடுத்தான் என்ற உணர்வோடு வாழ தௌஃபீக் செய்வானாக. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون السلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد وسلم على رسول الله صلى الله عليه وسلم.